கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையொலி தொலைக்காட்சி சார், அது பெரிய அளவுக்கான ஒரு பின் தொடர்பாளர்கள் கூட இல்ல சார். அதற்கு பின்னாடி திமுக தூண்டி விடுது, திக தூண்டி விடுதுன்னு சொல்றத நம்ம உண்மையான கடவுள் மறுப்பை பேசுகின்ற ஏத்திஸ்டுகள் கிடையாது. இவர்கள் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை நான் தவறாக சித்தரிப்பேன், அவரை கார்ட்டூன் வரையவேன் சொல்ற வர்மாவுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு அவரை வெளியே கொண்டுவரணும்னு முயற்சிக்கிறவர் நீங்க. தமிழனுடைய தன்னுடைய வாழ்வியல் முறையை, தன்னுடைய தர்ப்பத்தை, தன்னுடைய அறிவியலை என்னுடையது அல்ல, அது வந்து கீழானது என்று எண்ண வைக்கின்ற இந்த திராவிட சித்தாந்தத்தின், இந்த திருட்டு திராவிடத்தின். இல்ல இல்ல, கந்த சஷ்டி கவசம் அந்த புத்தகம் ஒரு வச்சிருக்கா, அவர் கையில வைத்து அந்த புத்தகத்துல இருக்கிறத ஒரு ஒரு பகுதியா பிரிச்சு சொல்றாரு. மாஸ்டர்பேஷன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கு கூட பாவ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஈவேரா வாழ்கின்ற காலத்தில் அவருக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை என்பது இருந்ததே இல்லை. அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகள் முன்பு கூட ஸ்ரீரங்கத்தில் அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. இல்ல இல்ல, எந்த கட்சி எந்த கட்சி அவர் பக்கம் இப்ப நின்றுக்கு சொல்லுங்க சார், எந்த கட்சி அவர் பக்கம் நின்றுட்டாங்க? திருமாவளவன் அவரை ஆதரித்தார் என்று செய்தி வந்தது. கிடையாது 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 இல்லன்னு நபிகள் நாயகத்தை நான் கார்ட்டூன் வரைவேன், வரைந்து நான் வெளியிட மாட்டேன், நான் வெளியிட மாட்டேன். வலதுசாரி சித்தாந்தம் உடைய கிஷோர் கே சாமி அவருடைய தாமரை டிவில வரும். நீ வந்து உன்னுடைய அடையாளத்தை மறைத்துக் கொண்டு இந்து பெயரில் திருட்டுத்தனமாக வரும்பொழுது நாங்கள் உன்னை விமர்சிக்கிறோம். விஜயா விஜயாவா, ஜோசப் விஜயா ஜோசப் விஜயாவா, நாங்கெல்லாம் தைரியமா ஆண்மையோடு உங்களுடைய அடையாளத்தில் பயணிக்கும் பொழுது ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் அஸ்வத்தாமன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு அஸ்வத்தாமன் சார். வணக்கம் மாதேஷ் சார். இன்றைய நாள் நாம் பேசக்கூடிய விவாதம் கடந்த 2-3 நாட்களாகவே சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விவாதம் தான் சார். அந்த கருப்பர் கூட்டம்ன்ற வலையொலியில பேசப்பட்ட ஒரு விவாதம், முருகருடைய வரலாறு, தமிழ் கடவுள் முருகருடைய வரலாறை பேசுகிறோம்ன்ற போர்வையில அவங்க பேசிய சில ஆபாச சொற்கள் பலரையும் இந்துக்கள் மனதில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எல்லாருக்குமே அது ஒரு வருத்தமான வார்த்தைகளை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அவங்க வந்து அதை வந்து பின்வாங்கியிருக்காங்க, பிரைவேட்ல பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து இந்துக்களுடைய மனது புண்பட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்க அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது, பாஜக RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் எல்லாருமே யாரையாவது ஒரு விதத்துல நம்ம சந்தேகப்படும் போது உடனே அவங்களை கிறிஸ்தவ முஸ்லீம்களா கொண்டு போய் சேர்த்துறமே, அவங்கள உடனே வந்து அவங்க ஒரு இஸ்லாமியர்கள் சாயம் பூசுவதும் கிறிஸ்தவர்களாக அவங்களை வந்து சித்தரிப்பதும் இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தெரியலையா? அவங்களுடைய ஜீன ஆராய்ச்சி செய்யும் போது உடனே அவங்க முஸ்லீம்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் தான் இருக்கக்கூடும். இந்துக்களை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, இந்துக்களை அவமதிக்கணும்னு நினைக்கிறவங்க முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் சொல்ற இந்த ஒரு மத நல்லிணக்கம் உள்ள ஒரு நாட்டுல இப்படி சித்தரிக்கிறத எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல, முதல்ல வந்து நீங்க சொல்றது வந்து இப்படியான சித்தரிப்புக்குள் பாஜகவும் RSSம் இறங்கியதா என்று கேட்டால் இல்லை. அது வந்து அந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் ஈக்காவினுடைய, அதாவது திராவிடர் கழகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்து மத துவேஷத்தில் நீண்ட நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈக்காவினால் இயக்கப்படுகிறது என்பதுதான் பாரதிய ஜனதா முன்வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு. அதுல இது போன்று இந்து துவேஷத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவருமே, இந்து துவேஷத்தில் ஈடுபடுகின்ற பெரும்பான்மையானவர்கள் இந்து பெயர்களில் ஒழிந்து கொண்டு நீண்ட காலமாக அவர்கள் வந்து மதம் மாறி கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியர்களாகவோ இருக்கின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்றாங்க, இந்து பெயர்களுக்குள் ஒழிந்து கொண்டு இந்த கருப்பர் கூட்டம் என்ற இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் சொல்ல, நீண்ட நாட்களாக இந்த ட்ரெண்ட் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சினிமா துறையில கூட பாருங்க, நவீன் என்று ஒரு இயக்குனர் இருக்கின்றார், அவர் இஸ்லாமியர், இந்து பெயரில் பின் ஒழிந்து கொண்டிருக்கிறார். இது போன்று கமலஹாசன் கன்வெர்டட் கிறிஸ்டியனு, ரொம்ப நாளா இந்து பெயரில் ஒழிந்து கொண்டு தொடர்ந்து இந்து துவேஷத்திற்கான படங்களாக எடுத்துக்கொண்டே வந்தார். எப்ப குணாவில ஸ்டார்ட் பண்ணி, அப்ப இது போன்றவர்களை நாங்கள் தொடர்ந்து கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப
நம்ம வந்து நீங்க கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருப்பது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்க கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இருந்து கொண்டு இந்து பெயர்களை ஒழிந்து கொண்டு நீங்கள் வந்து இந்து மத தெய்வங்களை விமர்சிக்கும் பொழுது அது தவறு என்று நாங்கள் சொல்கிறோம். இல்ல கமலஹாசன், கமலஹாசன் கிறிஸ்துவரா? கமலஹாசன் கிறிஸ்துவரா? கமலஹாசனுடைய அண்ணன் சாருகாசனின் கிறிஸ்தவ வீடியோக்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர், கிறிஸ்தவர் மட்டுமல்ல கிறிஸ்தவ மத பிரச்சாரகர். அவர் ரிக்கேஜூர் சாம் அதர்வன நான்கு வேதங்களும் இயேசுவை புகழ்பாடுகின்றன என்று பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் குணா படம் பார்த்திருக்கீங்களா? சாக்த வழிபாட கிண்டல் பண்ணியிருப்பாரு, விஸ்வரூபத்துல வைணவ வழிபாட கிண்டல் பண்ணியிருப்பாரு, அன்பே சிவத்துல சைவ வழிபாட கிண்டல் பண்ணியிருப்பாரு. எல்லா இடத்திலுமே தேறுகின்ற இடம் வந்து கிறிஸ்தவம் என்பதை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக காட்டியிருப்பார். குணா படத்துல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புக்குமே கேக்குறேன் உங்களுக்கு, நான் ரெண்டு ரெண்டு தரப்புமே இல்ல இல்ல குணா படத்துல தேவையே இல்லாம அந்த வீட்டு மேல ஒரு சிலுவை இருக்கும். அதே போல ஜனகராஜ் வந்து கமலஹாசனை பார்த்து கேட்பாரு, அதாவது என்னுடைய கனவில் வந்து அம்பாள் வந்தாள் அப்படின்னு சொல்லி ஜனகராஜ் சொல்லுவாரு. அப்ப கமலஹாசன் வந்து ஜனகராஜை பார்த்து கேட்பாரு, ஏன் கனவுல வரலையே அப்படின்னு. அதுக்கு ஜனகராஜ் என்ன சொல்லுவாரு, ஒரே நாள் ஒரே ஒரே நாள்ல ரெண்டு பேர்கிட்ட போக முடியும் அப்படின்னு இரட்டை அத்த வசனத்தில் கொச்சையாக கேட்டிருப்பார்கள். அன்பே சிவம் படத்தில் யார் யார் சிவம் என்று லோ ஆங்கிளில் நீங்க அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற சர்ச்சை காட்டிருப்பாங்க, மேல சிலுவையை காட்டுவாங்க. இதெல்லாம் புரியாத அளவிற்கு தமிழக மக்கள் ஒண்ணும் முட்டாள் இல்லை. இல்ல சார், அதாவது நான் ரெண்டு தரப்பை இல்ல இல்ல கமலஹாசன் ஒரு மனிதனா ரெண்டு பேருமே பாக்கணும், ரெண்டு தரப்பும் நான் சொல்றேன். யாருன்னா பகுத்தறிவாளர்களுக்கும் நான் சொல்றேன். அவங்க என்னன்றாங்க, இவர் ஒரு போலி பகுத்தறிவு, தன்னைய கருப்பு சட்டன் ஏமாத்திட்டு இருக்காரு. ஏன் சமீபத்துல சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர் ஒரு சிலர்கள் சொல்றது பாருங்க, அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுந்ததே மயிலாப்பூர்லயும் ஸ்ரீபெரும்புதூர்லயும் தான், சரிங்களா? அப்ப அவருடைய அடையாளம் என்ன பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றவங்கதான் அதிகம். ஆனா ரெண்டு தரப்பையுமே நான் கேக்குறேன், கமலஹாசன ஒரு மனிதனா பாருங்களேன் நீங்க ஃபர்ஸ்ட். இல்ல இல்ல, அதாவது அவர் மனிதரே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லல. நீங்க கமலஹாசன் மட்டுமே போலி பகுத்தறிவுவாதி அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற யாரோ என்னமோ உண்மையா இவங்க எல்லாம் பகுத்தறிவா பேசுற மாதிரி ஒரு மீனிங் வருது. தமிழ்நாட்டுல பகுத்தறிவுவாதி என்று சொல்லிக் கொள்பவர்களில் உண்மையாக பகுத்தறிவுவாதிகள் எதுவுமே கிடையாது. பகுத்தறிவுனா முதல்ல பகுத்தறிந்து யோசிப்பது, பகுத்தறிந்து யோசிப்பது என்பது இவர்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க, கடவுள் மறுப்பதான் பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்ற மீனிங்ல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இவங்க யாருமே உண்மையான கடவுள் மறுப்பை பேசுகின்ற ஏத்திஸ்டுகள் கிடையாது. இவர்கள் இந்து மதத்தை மட்டுமே விமர்சிக்கக்கூடிய கிறிஸ்தவ கைகூலி, கிறிஸ்தவ மிஷினரிகளாக கிறிஸ்தவம் உருவாக்கப்பட்ட திராவிடம் என்ற வார்த்தையை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கு இருப்பவர்கள். சரி, நான் கேக்குறது அஸ்வத்தாமன் சார், அதாவது இந்த கருப்பர் கூட்டம் அந்த வீடியோவில் பேசிய நபருடைய பெயர் சுரேந்தர் நடராஜன், சரிங்களா? அவர் வந்து நான் RSSல இருந்தேன்னும் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. கடந்த காலங்கள்ல நான் RSSல இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பின்புலத்தை ஆராயாமலே நீங்க ஒருத்தருக்கு வந்து வக்காலத்து வாங்குறீங்க பாருங்க. நீங்க ஒருத்தர் சிறையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. கார்டூனிஸ்ட் வர்மா, அவர் பேரும் சுரேந்திரன், சுரேந்திரகுமார், அவர்கிட்ட நான் பேட்டி எடுத்திருக்கேன் ஏற்கனவே. கைதா இப்ப உள்ள இருக்காரு. அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைக்க முத முயற்சியை நீங்க தான் எடுத்திருக்கீங்க. நீங்க தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஆன்லைன்ல பதிவு பண்ணிருக்கீங்க. நான் கேக்குறது, அவர் ஒரு முஸ்லீம், ஹாசிப் முகமது அப்படின்னு சொல்றாரு. எந்த அடிப்படையில சுரேந்தர் நடராஜன் ஹாசிப் முகமதா வந்தாரு? அதை எங்க இருந்து அவர் எடுத்தாராம்? அவருடைய அந்த டீனை எங்க கண்டுபிடிச்சாராம்? இல்ல, இது வந்து வர்மா வந்து சொல்றாரா, சுரேந்தர் வந்து ஆசிப் முகமதுன்னு வர்மா சொல்றாரா? ஆமா ஆமா. இல்ல, எனக்கு தெரிஞ்சு வர்மா வந்து அதை சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்து சுரேந்தரை ஆசிப் முகம் ஆசிப் முகமது என்று சொன்னது வேலூரை சார்ந்த திரு இப்ராஹிம் அவர்கள், வேலூர் இப்ராஹிம் அவர்கள் தமிழ்நாடு சொல்லியிருக்காரு சார். சுரேந்தர் அதாவது வர்மா கார்டூனிஸ்ட், அந்த பேஸ்புக் பேஜ்ல நானே பார்த்தேன். அவர் வந்து ஆசிப் முகமதுன்ற போர்வையில மறைஞ்சிட்டு இருக்கிறவரு அப்படின்னு சொல்றாரு இவரு. சுரேந்தர் சொல்லி இருக்கவே இல்லைன்னு நான் சொல்ல, சுரேந்தர் சொன்னது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சுரேந்தர் சொல்லல. சரி, எனக்கு தெரிந்து அவரை ஆசிப் முகமது என்று சொன்னவர் வேலூர் இப்ராஹிம், ஏகத்துவ ஜமாத்தை சார்ந்தவர். அவர் ஒரு இஸ்லாமியர், இஸ்லாமிய பாதையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் சொல்றார், அவர் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார். ஒருவேளை வர்மா சொல்லி இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை
அவர் சுரேந்திரா அல்லது முகமது ஆசிஃபா இல்லது ராபர்ட் கிளைவா என்பதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவர் யாராக இருந்தாலும் முருகப்பெருமானை இப்படி கீழ்த்தரமாக அறிவில்லாமல் அதன் பின்பு இருக்கின்ற அறிவியல் அர்த்தம் புரியாமல் கந்தர் சஷ்டி கவசத்தின் பின்பு இருக்கின்ற அறிவியல் அர்த்தங்கள் வாழ்வியல் தமிழுடைய அறம் புரியாமல் விமர்சித்த அவரது போக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதை மறைமுகமாக ஊக்குவிக்கும் விதத்தில் அவர்களை போன்றவர்களை வளர்த்து விடும் தமிழக காவல்துறையின் போக்கு என்பது அதைவிட கண்டிக்கத்தக்கது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. ரொம்ப ஆபாசமா பேசியிருக்கிறத நானும் கேட்டேன். யாராலும் உடன் பிறந்த தங்கை தங்கை தங்கைகளோடு பிறந்தவங்க அண்ணன் அண்ணன் தம்பி அப்படி குடும்பத்தோட வாழக்கூடிய எந்த குடும்பமும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வீடியோவோ கேட்கக்கூடிய வீடியோவோ அது இல்ல. நானே ஒத்துக்கிறேன். அது வந்து அவர் முழுமையா அதை பேசினதை நானும் கண்டிக்கிறேன். நான் என்ன கேக்குறேன், புராணம் இதிகாசங்கள்ல இருந்து நான் எடுத்து பேசுறேன், வரலாறுதானே நான் சொன்னேன். இத கடந்த காலங்கள்ல பெரியாரிய மேடைகள்ல எல்லாரும் பேசியிருக்காங்களே, அதைதான் நான் தொன்று தொட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு அவரு. கரெக்ட் மாதேஷ், அதைதான் நானும் சொல்றேன். இப்பொழுது இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை கொச்சையாக விமர்சித்த இந்த வீடியோ என்பது இன்று ஆரம்பிக்கவில்லை. கார்டுவல் என்ற கிறிஸ்தவர் வடிவமைத்த திராவிடம் என்ற கட்டுச்சோறு சித்தாந்தம் இருக்கிறது அல்லவா, இந்த தமிழனை முட்டாளாக்க வந்த தமிழனுடைய தன்னுடைய வாழ்வியல் முறையை தன்னுடைய தர்மத்தை தன்னுடைய அறிவியலை என்னுடையது அல்ல அது வந்து கீழானது என்று எண்ண வைக்கின்ற இந்த திராவிட சித்தாந்தின் இந்த திருட்டு திராவிடத்தின் போக்கு என்பதுதான் இந்த வீடியோவின் வெளிப்பாடு என்பதுதான் நாங்களும் சொல்றோம். இல்ல நான் கேக்குறது போலவே நான் கேக்குறது இல்ல இல்ல, கந்த சஷ்டி கவசம் அந்த புத்தகம் ஒரு வச்சிருக்கா, அவர் கையில வைத்து அந்த புத்தகத்துல இருக்கிறத ஒரு பகுதியா பிரிச்சு சொல்றாரு, அதனுடைய அர்த்தத்தை அவர் தவறா சொல்றாரா, அவர் புரிந்துணர்வு இல்லாம பேசுறாரா, உங்களுக்கு என்ன அதுல இருந்து புலப்படுது அதை கேக்குறேன் நான். அதாவது கந்தர் சஷ்டி கவசம் என்பது வந்து ஒரு கவசம், அதாவது பாதுகாப்பு. அதாவது உங்களுக்கு வேட்ட படத்துல ரஜினிகாந்த் வந்து சொன்னாரு, சிம்ரன் வீட்டுக்கு போவார், பிராணிக் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சீன் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த பிராணிக் ஹீலிங் என்பது என்ன? ரஜினி படம் சார், வேட்ட படம் சொல்லுங்க சார். சொல்லுங்க. வேட்ட படத்துல சிம்ரன் வந்து பிராணிக் ஹீலிங் பண்ணுவாங்க. அது என்னன்னா, நம்மளுடைய உடலில் இருக்கின்ற இயற்கையான சக்தியை பயன்படுத்தி நம்ம உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு உள்ளுறுப்புகளிலோ அல்லது கால் கைகளிலோ ஏதேனும் குறைபாடு இருந்தது என்று சொன்னால் அந்த பிராண சக்தியை பயன்படுத்தி அந்த இடத்தில் இருக்கின்ற வலியை சரி செய்வது. அது போல ஜப்பான்ல வந்து ரெய்க்கின்னு ஒரு மருத்துவ முறை இருக்கு. அந்த ரெய்க்கி என்ற முறையை கண்டுபிடித்தவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவர் கிறிஸ்தவ பாதிரியாக கிறிஸ்தவ போதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு மாணவர் எழுந்து அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வி அவரை யோசிக்க வைக்கிறது. உண்மையான ஆன்மீகம் எது என்று தேட ஆரம்பிக்கிறார். சமஸ்கிருத புத்தகங்களை படிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை தியானம் செய்கிறார். அதிலிருந்து உருவானதுதான் ரெய்க்கி என்று சொல்லப்படக்கூடிய ஜப்பானிய மருத்துவ முறை. அந்த ஜப்பானிய மருத்துவ முறை என்பது இப்ப உங்களுக்கு கைகளிலோ கால்களிலோ இல்லது இதயத்திலோ இல்ல சர்க்கரை நோயோ எது இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய மனதளவில் அந்த குறிப்பிட்ட உறுப்பை சரியாகுது சரியாகுது சரியாகுதுன்னு உங்களை நினைச்சுக்க சொல்லுவாங்க. அவங்க தன்னுடைய குட் வைப்ரேஷன் மூலமாக அந்த இடத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை சரி செய்வார்கள். இது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறை. இதுல செல்ஃப் என்ன சொல்றது, செல்ஃப் ஹீலிங் பண்ண முடியும் என்பதும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு முறை. கந்தர் சஷ்டி கவசம் என்பது நீங்கள் ஆழ் மனதில் ஞானத்தின் வடிவான அதாவது வேல் என்பது ஆயுதம் அல்ல, ஞானம் அடைதலின் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், ஞானம் அடைதலின் குறியீடுதான் வேல். அந்த பிளிஸ் என்பதன் அந்த வேலை மனதில் நினைத்து கொண்டு ஆழ்நிலை தியானத்திற்கு நீங்கள் சென்று இறைவனை வழிபட்டவாறு ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கண்ணை மூடி அந்த மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாகிறது கீழாகுது அதை வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்லி தலை முதல் பாதம் வரை ஒவ்வொன்றாக நினைத்து செல்ஃப் ஹீலிங் செய்யக்கூடிய அறிவியல் பூர்வமான நடைமுறை தான் கந்தர் சஷ்டி கவசம். இப்போ தமிழனாக பிறந்த அறிவியல் பூர்வமான இந்த இந்து தர்ம வாழ்வியலில் தமிழின் அறத்தில் பயணிக்கின்ற அந்த அறத்தை நம்புகின்ற அறிவுள்ள எவரும் அதை இப்படி கொச்சையாக பார்க்க முடியாது. அப்படி ஒருவன் கொச்சையாக பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் வெஸ்டர்ன் கல்ச்சரின் தாக்கத்தில் மதமாறிய நபராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்தவத்தில்
அந்தரங்க உறுப்புகளின் பெயர்களை சொல்வதோ, ஏன் இன்னும் கேட்க போனா செக்ஸ சின்னு பாக்குற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து கிறிஸ்தவத்திலிருந்து வந்தது. இப்ப வைரமுத்துலாம் கூட புரியாம பேசுறதுக்கு காரணம் அவர் அவருக்கு இருக்கின்ற கிறிஸ்தவ தாக்கம், மேற்கத்திய கலாச்சார தாக்கம். இங்க பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்து கோயில்களில் காமம் சம்பந்தப்பட்ட சிற்பங்கள் இருப்பதும் அதுதான். ஏன்னா இந்து என்பது மதம் அல்ல, இது அறிவியல், அறிவியலுக்கு அசிங்கங்கள் கிடையாது. இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ல அஜிஷோ இந்த உறுப்பு பேரை சொல்லிட்டாங்க பாவம், அது எப்படி சாமி பாட்டுல வரலாம்னு சொல்றாரு அப்படின்னா அவர் ஒரு வேளை மேற்கத்திய கலாச்சார தாக்கத்தில் இருக்கின்ற நாட்டின் கலாச்சாரத்தில் அரபு மக்களை பின்பற்றுபவர்களாகவோ இருக்க இல்ல முடிச்சுக்கிறேன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்து தர்மத்தில் தமிழின் அறத்தில் பயணிக்கிறவர்களுக்கு இந்த அறிவியல் புரியும், அந்த உறுப்பு பெயரை சொன்னால் தப்பு என்கின்ற பதட்டம் வராது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது கூட கிறிஸ்தவ மதத்தில் மாஸ்டர்பேஷன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்திற்கு கூட பாவ மன்னிப்பு கேட்கின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அறிவியல் அற்ற ஒரு நடைமுறை இன்னும் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. சார் இது வந்து கிறிஸ்தவத்துல இது இருக்கு, முஸ்லீம்ஸ்ல அதாவது இஸ்லாம்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று தகவலை நாம சொல்றோம். நம்ம வந்து பாபர் மஸ்ஜித் விஷயத்துல கூட தீர்ப்பை, பாபர் மஸ்ஜித் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அங்க வந்து அயோத்தி கோயில் கட்டலான்னு முடிவெடுத்து அந்த தீர்ப்பு வரலாற்று தீர்ப்பு கொடுக்கும்போது முஸ்லீம்கள் அனைவரும் அமைதியா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நேபாள பிரதமர் வந்து அயோத்தியில எங்க ஊர்லதான் அயோத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு, ராமரே எங்கதான் பிறந்தாருன்றாரு. அப்படி வரலாறு எல்லாம் மாறிட்டு இருக்கு, நம்ம அதையும் புரிந்துக்கணும். எடுத்ததுமே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்கதான் திட்டமிட்டு இதை செய்யறாங்கன்னு சொல்றத இது வாதத்துக்கு வேண்டாம், உங்க வாதம் அது, உங்களுடைய அரசியல் வேண்டாம் அப்படி இருக்கலாம். நான் சொல்லுவது வந்து அரசியலோ அல்லது வந்து வாதமோ இல்ல, நான் சொல்றது அறிவியல். இந்து தர்மத்தில் மண்ணின் அறிவியலும் மேற்கத்திய கலாச்சாரத்தின் மதங்களும் இந்த வித்தியாசம் புரியாதவர்களால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் இது என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற விஷயம். எதிர்கருத்து சார் இல்ல அஸ்வத்தாமன் சார், அஸ்வத்தாமன் சார் ஒரு வருஷம் நீங்க அந்த இத பாபரத்தை தொட்டுட்டதுனால நான் சொல்லி ஆகணும். இந்திய முஸ்லிம்கள் என்னைக்குமே சகோதரர் என்று அழைப்பவன் இந்த அஸ்வத்தாமன், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்க பாபர் மசூதி வழக்கை வரவேற்ற இஸ்லாமியர்களை எனக்கு தெரியும், தீனுக்கும் வலியதின் உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு என்று சொல்லுகின்ற நல்ல இஸ்லாமியர்களை எனக்கு தெரியும், அவர்கள் கூட நான் நெருங்கி பழகி வருகிறேன். அதே போலவே மத சார்பற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெயரை மாற்றி வைத்துக் கொண்டு இது போன்ற இந்து தெய்வங்களை விமர்சிப்பவர்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஊக்குவிக்கும் சில அடிப்படைவாத அமைப்புகளும் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. சரி, நபிகள் நாயகத்தை நான் தவறாக சித்தரிப்பேன், அவரை கார்ட்டூன் வரையவேன் சொல்ற வர்மாவுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு அவரை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சிக்கிறவர் நீங்க, அவரை கைது பண்ண காவல்துறையை எதிர்க்கக்கூடியவர் நீங்க, ஆனா முஸ்லீம்கள் எங்களுடைய தோழர்கள் எங்க உறவுகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. யார் யார் எங்களுடைய தொப்புள் குடி உறவுகள்ன்ற அளவுக்கு பேசக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, ஆனா வர்மா நபிகள் நாயகத்தை விமர்சனம் பண்ணுவேன்றாரு சார், கார்ட்டூன் வரையவன்றாரு சார். வர்மாவுடைய விஷயத்தில் நாங்க எடுத்திருக்கிற ஸ்டாண்ட்ன்றது நான் சொன்ன ஸ்டாண்டுங்கிறது தெளிவான ஸ்டாண்ட். ஒரு புறம் இந்து தெய்வங்களை கொச்சையாக கீழ்த்தரமாக அருவறுக்கத்தக்க வகையில் ஒரு வீடியோ இல்ல ரெண்டு வீடியோ இல்ல நிறைய வீடியோக்கள், இந்த கருப்பர் கூட்டம் மட்டுமல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்த திராவிட சித்தாந்தத்தில் பயணிக்கின்ற அனைத்து இயக்கங்களும் தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டு வருகிறது. குறிப்பாக வர்மாவுக்கு இல்ல, நான் ஒரு ஒரு பாயிண்டா போறேன் சார், இல்ல இல்ல ஒரு ஒரு பாயிண்டா போயிடலாம். வர்மாவை ஃபர்ஸ்ட் பேசிட்டு அடுத்து திமுகவுக்கு போயிடலாம். இதுல எங்க திமுக இதை வரவேற்று பேசியிருக்கு, அல்ல வந்து திமுக இதை எங்க ஒளிபரப்பு பண்ணிருக்காங்க, நியாயப்படுத்திருக்காங்க, அவங்களுடைய பேஸ்புக் ட்விட்டர் பேஜ்ல எடுத்து போட்டிருக்காங்க சொல்லுங்க சார். கருப்பர் கூட்டத்தின் பின்பு திராவிடர் கழகம் தான் இருக்கிறது, இது முஸ்லிம்கள் இல்ல. அப்ப வர்மா தப்பா சொல்லியிருக்காரு, வர்மா நீங்க அவர் சிறையில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிற வர்மா அப்ப முஸ்லீம்கள் பின்னாடி இருக்காங்கன்னு தப்பா சொல்லியிருக்காரு சரியா? வர இல்ல சொல்லுங்க சார். கூட்டத்தின் சொல்றேன், கருப்பர் கூட்டத்தின் பின்பு திராவிடர் கழகம் இருக்கிறது என்பது அஸ்வத்தாமனின் குற்றச்சாட்டு. சரி, கருப்பர் கூட்டத்தின் பின்பு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது, சில இஸ்லாமிய நபர்கள் ஃபண்ட் பண்றாங்க அன்பு என்பது வர்மாவின் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை மறுக்க வேண்டியவர்கள் மறுத்தார்களா? திராவிடர் கழகம் நாங்கள் கருப்பர் கூட்டத்தின் பின்பு இல்லை என்று மறுத்ததா?
திராவிடர் கழகம் இதை ஊக்குவித்தது என்பதற்கு என்னிடம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு ரெண்டு மூணு ஆதாரம் சொல்லுங்க சார். சார் ரெண்டு மூணு ஆதாரங்கள், தமிழ் கடவுள், தமிழ் கடவுள் முருகனை விமர்சிக்கணும்னு தீகா எங்க சொல்லிருக்கா, அதற்கான ரெண்டு மூணு ஆதாரம் சொல்லுங்க சார். சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினிகாந்த் ஒரு விஷயம் பேசி இஷ்யூ ஆச்சு ஞாபகம் இருக்குங்களா, ஒரு ஒரு ஆபாச ஊர்வலம், ஈவே ராமசாமியால் நடத்தப்பட்ட ஆபாச ஊர்வலம் ஞாபகம் இருக்கிறதா? அந்த ஆபாச ஊர்வலத்தில் முருகனுடைய படம் நிர்வாணமாக எடுத்து செல்லப்பட்டது. யாருடைய படம்? முருகனுடைய படம். இதை ஆரம்பித்து வைத்ததே ஈவேரா என்கின்ற அந்நிய கைக்கூலிதான். இதை பேச ஆரம்பித்ததே ஈவேரா என்கின்ற அந்நிய கைக்கூலிதான். ஈவேரா வாழ்கின்ற காலத்தில் அவருக்கு இந்த சமுதாயத்தில் மரியாதை என்பது இருந்ததே இல்லை. அவர் அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகள் முன்பு கூட ஸ்ரீரங்கத்தில் அவர் மீது செருப்பு வீசப்பட்டது. இதை ஆணை முத்து ஆவணப்படுத்தியிருக்கிறார். இந்த சமுதாயத்தில் செருப்பு வீசப்படுகிறது, அவர் மீது மக்களுக்கு மரியாதை என்பதே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இதையெல்லாம் சகித்து கொண்டு அவர் இந்து துவேஷத்தில் ஈடுபட்டது என்பது வெள்ளையர்களின், வெள்ளைக்கார கிறிஸ்தவர்களிடம் அவர் அடைந்த ஆதாயம். அது போன்றது ஒரு ஆதாயத்தில் பயணிக்கிறது தீகா. எனவே தீகா இந்த கருப்பர் கூட்டத்தை பின்னிருந்து இயக்குவதனால், தீகா இந்த கருப்பர் கூட்டத்தை ஆதரிப்பதனால், இதற்கு பின்பு கிறிஸ்தவமோ இல்ல கிறிஸ்தவ அடிப்படைவாதமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதற்கான சந்தேகம் எழுகிறது. அப்ப இதை மறுக்க வேண்டியது யார்? குற்றச்சாட்டு நான் சொல்றேன், ஏய் தீகா தாங்க இதை பண்ணுது, திமுக தாங்க இதை பண்ணுது, திராவிட சித்தாந்தம் தான் இந்து துவேஷத்துல பயணிக்குது, இதனால் இவர்கள் கிறிஸ்தவ அடிப்படைவாதிகளிடம் இன்ன பிற மதங்களின் அடிப்படைவாதிகளிடம் ஆதாயம் பெறுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப மறுக்க வேண்டியது யாரு? நீங்க தொடர்ந்து ஒரு நிமிஷம் தொடர்ந்து இந்து துவேஷத்தில் ஈடுபடுவதனால யாருக்கு லாபம்? ஒரு பக்கம் கந்தர் சஷ்டி கவசம், இன்னைக்கு எதிர்ப்பு வந்ததுனால சிலர் வந்து இல்ல இது தவறு அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா அமைதியாக நமட்டு சிரிப்புடன் ரசித்து சென்றவர்கள் அவர்கள். இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து இல்ல இல்ல இதை நான் தப்புன்னு சொல்றேன், ஆனா இவ்வளவு நாள் இந்த அந்த வீடியோக்களை நமட்டு சிரிப்புடன் ரசித்து சென்றவர்கள் பலர் இன்னைக்கு ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் இப்ப ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் கோபத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் கூட தொடர்ந்து இது போன்ற இந்து துவேசங்களில் தொடர்ந்து இந்து மத தெய்வங்களை இவர்கள் கொச்சைப்படுத்துவதன் நோக்கம் என்பது என்ன தெரியுங்களா? ஒரு பக்கம் கொச்சைப்படுத்துவாங்க சார், வைரமுத்து ஒரு பக்கம் ஆண்டாளை பத்தி தப்பா பேசிட்டு போயிடுவார் சார். அப்ப வந்து என்னன்னா அதுல குழம்பி இருப்பான் சில, அதாவது 80% இந்துக்கள் எதிர்ப்பார்கள், அதுல 5% பேர் குழம்பி இருப்பான். ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ? ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கின்ற அறிவியல் பூர்வமான இப்ப நான் சொன்ன விளக்கங்கள்லாம் தெரியாதவன் குழம்புவான், அவனை பிடிச்சி மதம் மாத்திடுவான். அப்ப அதை மதம் மாத்துறான் பாத்தீங்களா, அவன் மதம் மாறுறான் பாருங்க, அதனால யாருக்கு லாபம்? அரசியல் ரீதியா அந்த மதம் மாறுபவர்களின் பெரும்பான்மையான ஓட்டு இவங்களுக்கு அப்படியே கொத்தா கிடைக்குது. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இந்து துவேசத்தை சப்போர்ட் செஞ்சு இவங்க எல்லாம் மதம் மாறிட்டா நமக்கு ஓட் பேங்க் கிளியரா இருக்குமேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் அரசியல் ரீதியான தந்திரம். இந்த தந்திரத்தை தான் நாங்க ஒரு கேள்வி சார், அத்திவரதர் 1.5 கோடி பேர் பார்த்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடே அரண்டு போயிருக்கு சார். அந்த சூழ்நிலையில கூட இன்னும் மதமாற்ற சக்திகள் இருக்கு, தீகா திமுக அந்த வேலைகளை செய்யுது, திராவிட கட்சிகள் இந்த வேலையை செய்திருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் நம்ம பேசிட்டு இருக்க போறோம்? இதன் பின்னணியில ஒரு கருப்பர் கூட்டம்னு ஒரு வலையொலி தொலைக்காட்சி சார், அது பெரிய அளவுக்கான ஒரு பின் தொடர்பாளர்கள் கூட இல்ல சார். அதற்கு பின்னாடி திமுக தூண்டி விடுது, தீகா தூண்டி விடுதுன்னு சொல்றத நம்ம, இது வாதத்துக்கு நல்லா இருக்குமா சார் சொல்லுங்க. இல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு லாஜிக் சொல்றேன், நான் சொல்ற லாஜிக் வந்து கிளியரா இருக்கு. நீங்க அந்த லாஜிக் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்ற லாஜிக் என்ன, ஏங்க ஒரு ஒரு இந்து துவேசம் இத்தனை பேர் கும்புற ஒரு முருகனை இவங்க வந்து துவேசிக்கிறதுக்கு பின்னாடி இருந்து இவங்க எல்லாம் ஏன் ஆதரவு பின் வாங்கிட்டாங்க சார்? இல்ல பேசினவங்களே பின் வாங்கிட்டாரு, சுரேந்தர் நடராஜன் பின் வாங்கியிருக்காங்க, கருப்பர் கூட்டம் அந்த வீடியோவை ப்ரொவைட் பண்ணிருக்கு. அவரேதான் என்ன சொல்றாரு, நான் தொடர்ச்சியா வெளியிடணும்னு சொல்றேன், அவருக்கு வந்து கருத்து ரீதியா ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி இங்க இருக்கிற சில கட்சிகள் பேசுது, சில கட்சி தலைவர்கள் பேசுது. எந்த கட்சி சார்? இல்ல இல்ல எந்த கட்சி, எந்த கட்சி அவரு பக்கம் இப்ப நின்று இருக்கு சொல்லுங்க சார், எந்த கட்சி அவர் பக்கம் நின்று இருக்காங்க? திருமாவளவன் அவரை ஆதரித்தார் என்று செய்தி வந்தது. வழக்கமான திருமா எதிர்ப்பு சார், உங்களுடைய எதிர்ப்பு அவ்வளவுதான், திருமா அப்படி எங்க ஆதரிக்கல சார், இதை ஒருபோதும் திருமா ஆதரிக்க மாட்டார் சார். புரிஞ்சுக்கவே மாட்டீங்க, வழக்கமான திருமா எதிர்ப்புன்னு நீங்க அஸ்வத்தாமனை பாத்து கேக்கிறது ரொம்ப தப்பான கேள்வி. என்னை பொறுத்தவரை தனிநபர்களை பற்றி அஸ்வத்தாமன் என்னைக்குமே கவலைப்பட்டது, என்னுடைய கவலைகள் எல்லாமே சித்தாந்தங்களை பற்றிதான். இது ரெண்டே ரெண்டு போட்டி தான் சார் இந்த ஊர்ல, ஒண்ணு இந்த மண்ணில் உருவான இந்திய தர்மம், இந்திய தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய இந்துத்துவம்,
இன்னொன்னு அந்நிய நாட்டில் உருவான கம்யூனிசம், திராவிடம், இன்ன பிற அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள். அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் அத்தனையும் அவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை இல்லைன்னா கூட இந்திய சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்காக ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த மண்ணின் சித்தாந்தமான இந்திய தத்துவமான இந்துத்துவத்திற்கு உயிர் கொடுத்த பல தியாகிகளின் ரெப்ரஸன்டேட்டிவாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்திய தர்மத்தை, இந்திய சித்தாந்தத்தை அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இப்போ திருமாவளவன் போன்றவர்கள், ஒரு நிமிஷம், திருமாவளவன் போன்றவர்கள் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களில் பயணிப்பதனால் அவர்களை நாங்கள் எதிர்க்கிறோம். திராவிட கழகம் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களில் பயணிக்கிறது, திமுக அந்நிய நாட்டு சித்தாந்தத்தில் பயணிக்கிறது, இந்திய மக்களால் ஒதுக்கி வெறுத்து ஒதுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அந்நிய நாட்டு சித்தாந்தம், அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை நாங்கள் எதிர்க்கிறோம், அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் எங்களை எதிர்க்கிறது. இப்ப இந்த வர்மாவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும், ஏன்னா நீங்க கேள்வி கேட்டீங்க, அது பதில் சொல்றதுக்குள்ள கடந்துட்டோம். வேற வர்மாவை பொறுத்தவரை நான் சொல்ற ஸ்டாண்ட் என்பது, இந்து தெய்வங்களை கொச்சைப்படுத்துவதை வேடிக்கை பார்க்கும் தமிழக காவல்துறை, இந்து தெய்வங்களை கொச்சையாக வரைந்து லயோலா காலேஜ்ல அத்தனை பேர் முன்னாடி காட்சிப்படுத்தினார் ஒரு ஓவியர். அவரை வந்து ஓவியர்னு சொல்றதே ஓவியத்துறைக்கு கேடு. அப்படிப்பட்ட ஒரு கொச்சையான நபர் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக காவல்துறை. இப்ப வர்மா வந்து முகமது நபியை கார்ட்டூன் வரைவேன், அவர் கைது பண்ணும்போது அந்த கார்ட்டூன் வரையப்படல, வரைவேன் என்று சொன்னதற்காக கைது செய்த பின்பு எஃப்ஐஆர் போட்டு, அதுவும் 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனை இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் கைது செய்யக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தின் வரையறை, உச்சநீதிமன்றத்தின் ஆணை இருக்கிறது. இங்க அன்னோன் மிஸ்ஸஸ் நக்கீரன் கோபால் கேஸ்ல ஆனந்த் வெங்கடேஷ் அழகான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்கார். சிஆர்பிசி 41 7 வருடங்களுக்கு குறைவான தண்டனையை உள்ள வழக்குகளில் கைது கூடாது. அப்படி இருக்கும்பொழுது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி சுரேந்தர் எடுத்துட்டு போய், இப்ப இந்த சென்சிட்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, இஸ்லாமியர்களிடம் காட்டப்படுகின்ற சென்சிட்டிவிட்டி, அதாவது முகமது நபியை வரைவேன் என்று சொல்லப்படும் போது கூட கைது செய்கிறவர்கள் முருகனை கொச்சையாக விமர்சிக்கும் பொழுது கூட வேடிக்கை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனாக, ஒரு இந்துவாக, ஒரு முருகனின் பக்தனாக எனது மனது காயப்படுகிறது, புண்படுகிறது. அதனால் நான் வருமாவை ஆதரிக்கிறேன். இல்ல, மிகப்பெரிய அடுத்தடுத்து பெட்டிஷன்ஸ் போயிட்டே இருக்குது, அதற்கான நடவடிக்கை என்ன எடுப்பாங்கன்றத நாம பாக்கலாம். ஆனா திரு வர்மா அவர்கள் இங்க வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கான விஷயங்களை அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் அதை பேசிட்டே இருக்குது, நீங்க பல இடங்கள்ல பாக்கலாம். இல்ல பிரதர், இந்த முருகனை கொச்சையாக விமர்சித்து கருப்பர் கூட்டம் வீடியோ போட்டு 6 மாசம் ஆகுது. இப்ப வரைக்கும் காவல்துறை கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்க்கிறது, ஆனால் முகமது நபியை பற்றி விமர்சிக்கவில்லை. முகமது நபியை பற்றி கார்ட்டூன் வரைவேன் என்று சொன்னதற்காகவே 12 மணி நேரத்துக்குள் அவர் கைது செய்யப்படுகிறார். இங்க காட்டுகிற வேகத்துல 0.0001% இந்துக்கள் துவேசிக்கப்படும் பொழுது, இந்துக்கள் மனது வந்து காயப்படுத்தப்படும் பொழுது தமிழக காவல்துறை செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, காவல்துறைக்கு இந்து முஸ்லிம், இந்து கிறிஸ்துவ முஸ்லிம்கள்லாம் அந்த அடையாளம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். தப்பு யார் பண்ணாலும் தப்புதான். அது பாக்குறாங்க. அவர்கள் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார்கள். இந்து துவேசிக்கப்படும் போது அது அதில் மீது எந்த விதமான, நான் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல புகார்களை, பல காரியகர்த்தர்களின் சட்ட உதவிகளை செய்து கொண்டு வருபவன் என்கின்ற முறையில் சொல்கிறேன், தமிழக காவல்துறை இந்துக்களுக்கு ஒருதலை பட்சமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியே வைஸ் வெர்சா நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து ஓவர் சென்சிட்டிவிட்டி, அதாவது சட்டத்தை, அதாவது இப்ப இந்த வரைவேன் என்று சொல்வதில் வழக்குக்கான முகாந்திரம் இல்லை. வரைந்தால் வேணுமானா ஒருவேளை முகாந்திரம் வரலாம். வரைவேன்னு சொன்னதற்கு முகாந்திரமே வரப்போறது இல்லை. ஆனா வரைவேன்னு சொன்னதுக்கே நீங்க வந்து இவ்வளவு சென்சிட்டிவிட்டி காட்டுற, நீங்க ஒருத்தன் கொச்சைப்படுத்தி 6 மாசம் அந்த வீடியோ அங்க யூடியூப்ல இருக்கே, நீங்க ஏன் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் கேக்குறேன். நடக்கிறது என்பதற்கு இதான் உதாரணம். சரி, அது காவல்துறை பார்வைக்கு போய் சேரும். என்னுடைய கேள்வி, எழுத்தாளர் ஜெயமோகன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இந்து மதம் தன்னை நோக்கி வரும் அனைத்து ஆரோக்கியமான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு தன்னை புதுப்பித்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும். ஆனா நம்ம விமர்சனத்தை இப்ப எதிர்கொள்ற மாதிரி தெரியலையா சார்? இப்ப ஒரு எதிர்கருத்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை நம்ம வந்து அதற்கான ஆக்கப்பூர்வமான விவாதத்தை வைக்காம நேரா கோர்ட்டுக்கு போயிடுறமே, வழக்குக்கு போயிடுறமே, இதை எப்படி பாக்குறது? அதாவது மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, முகமது நபியை பற்றி காத்துன் வரைவீர்களா, அதுவும் விமர்சனம் தானே. ஏன் நீங்க இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட போய் நீங்க அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை எடுத்துக்கொண்டு ஏன் நீங்க பதில் சொல்லக்கூடாதுன்னு ஏன் கேட்கல? அவரு 1-2 இல்ல சார், அவர் வெறும் கார்ட்டூன் மட்டும் வரைவன் சொல்லல,
அவருடைய அவரோட ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க சார், அவர் ஒரு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க சார். அதாவது இஸ்லாம் நபிகள் நாயகத்தை நான் கார்ட்டூன் வரைவேன், வரைந்து நான் வெளியிட மாட்டேன், நான் வெளியிட மாட்டேன். வலதுசாரி சித்தாந்தம் உடைய கிஷோர் கேசாமி அவருடைய தாமரை டிவில வரும் அப்படின்னு பதிவு போடுறாரு. அந்த பதிவெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த பதிவுல அது மாதிரி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் இப்ப வர்மாவா அப்ப யாரு ஏக்குறாங்க? கிஷோர் கேசாமி உடைய தாமரை டிவில வரும்னா யாரு ஏக்குறது? அவரை அங்கதான் சந்தேகம் வருது இஸ்லாமியர்களுக்கு. எனக்கு எனக்கு தெரிந்து அவருடைய முகநூல் பக்கத்துல தான் அந்த ஓவியம் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். கிஷோர் கேசாமியுடைய தாமரை டிவில பதிவாகும் போடுவாரு. இப்ப பாருங்க உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஆனா அவருடைய வலைதளத்துல தான் எனக்கு தெரிஞ்ச அந்த கார்ட்டூன் வெளியான கைது செய்யப்பட்ட பிறகு வர்மாவுடைய நீங்க வெளியிடுற அந்த கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அந்த கார்ட்டூன் வெளியானது வர்மா கார்ட்டூனிஸ்ட்ன்ற அவருடைய பேஜ்ல தான். சரி, இப்ப நான் சொல்றது முகமது நபியை பற்றி காப்பு வரைவீர்களா, அதுக்கு கைது பண்ண மாட்டாங்களா, நீங்க ஏன் இது பண்ற, அந்த சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. அப்ப வந்து இந்துக்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வரும்போது மட்டும் நீங்க ஜெயமோகனை காட்டி நீங்க ஏன் இந்த மாதிரியான விமர்சனங்களை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள கூடாது பிரதர், இது விமர்சனமே இல்லை. ஜெயமோகன் சொல்றது என்ன தெரியுங்களா, உடன்கட்டை ஏறுதல், என்ன ஜாதிய பாகுபாடு, இந்த மாதிரியான ஆரோக்கியமான விமர்சனங்கள். ஜாதிய பாகுபாடு என்பது வெள்ளையர் காலத்திற்கு பின்பு உருவானது, சதி என்பது இஸ்லாமிய படையெடுப்புகளால் உருவானது, ஆர்கானிக்கான இந்த இந்திய தத்துவம் என்பது எந்த விதமான பாகுபாடையும் வலியுறுத்துவது கிடையாது. இப்போ உடன்கட்டை ஏறுதல் என்பதும் இஸ்லாமியர்களின் படையெடுப்புகளால் உருவானது. இப்போ இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தன்னைத்தானே இந்து மதம் திருத்திக் கொள்ளும். இங்க இருக்கின்ற ஜாதிய பாகுபாடுகளை ஒழிப்பதற்கு எங்களுக்கு நீங்க எல்லாம் தேவையில்லை பிரதர். 1000 வருஷத்துக்கு முடி ராமானுஜர் பண்ணிட்டாரு, நூற்றுக்கணக்கான வருடத்துக்கு முன்பு வள்ளலார் பண்ணிட்டாரு, ராஜாராம் மோகன் ராய் இருக்காரு சதியை ஒழிக்கிறதுக்கு, நாங்களே எங்களை திருத்திப்போம். நீங்க அப்படியே உண்மையான விமர்சனங்கள் வைக்கும் பொழுது ஒரு இந்து உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வான். ஆனா இவங்க சொல்றத உண்மை விமர்சனமா பிரதர் நீங்க சொல்லுங்க, கொச்ச கொச்சையா அசிங்க அசிங்கமா பேசுறது விமர்சனமா? நான் உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், கருப்பர் கூட்டம் வைத்தது விமர்சனமா வக்கரமா, அது மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல வக்கிரம் சார், அந்த வார்த்தையெல்லாம் யாராலும் கேட்க முடியாது சார். வக்கிரம் சார், வக்கிரம் இந்து, ஒரு இந்து விமர்சனம் வைத்தால் பதில் சொல்வான். சரி, வக்கிரமாக நீ பேசினால் உனக்கு புரிகின்ற பாஷையில் சொல்வான். சரி, அதாவது ஒரு இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசும்போது உடனே ஒரு சாயம் மத சாயத்தை கொண்டு போயிடுறீங்களே, இது என்ன மாதிரி ஒரு போக்கு சார்? இது வந்து இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா பாதிக்கப்பட்டிருக்கோம் சார். கமலஹாசன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து இந்த மூடர் சிவ, அவர் பேர் என்ன, நவீன், நான் அவர் உண்மையான பேர் வந்து முஸ்லீம் பேர் மறந்துட்டேன், மன்சூர் அலிகான, அந்த நவீன் வரை பலரையும் பார்த்து 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 நொந்து போய் இந்த இந்து பெயர்களில் வருகின்ற முகமூடி அணிந்தவர்களின் கொச்சையான வக்கரமான சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டு, அதாவது ஒரு 50-60 வருடமா பாதிக்கப்பட்டதின் விளைவு, நீங்க யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வரும்பொழுது உங்களை நாங்க சந்தேக கண்ணோட பாக்குறோம், ஒருவேளை நீங்கள் வேறு மதத்திற்கு மாறிவிட்டு அந்த மதத்தினரின் தூண்டுதலால் அல்லது கிறிஸ்தவ அடிப்படைவாதத்திற்கு 160 ஆண்டுகளாக அடிவருடி கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்யும் கீக்கா போன்ற இயக்கங்களால் இயக்கப்படுகிறீர்கள் எனும்பொழுது அந்த சந்தேகம் என்பது இயல்பாக எங்களுக்கு வந்து விடுகிறது. அதற்கு காரணம் நாங்கள் இந்து பெயரின் பின்பு ஒழிந்து கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய வக்கிர எண்ணம் கொண்டவர்கள் தான் அதற்கு காரணம். இப்ப இந்த கேள்வி வரும்போது இயல்பா ஒரு கேள்வி வரும் சார், கிறிஸ்தவரா பேசக்கூடாதா சார், இஸ்லாமியரா இருந்தா பேசக்கூடாதா சார், அவங்களுக்கு பேசுற உரிமை இல்லையா சார்? சார், நாங்க என்னைக்குமே பீட்டர் அல்போன்ஸையோ அமீரையோ நாங்க என்னைக்கா சொல்லியிருக்கோமா? இப்ப அமீரும் பீட்டர் அல்போன்ஸும் அமீருடைய கருத்தை விமர்சிக்கிறது வேற, நீ இஸ்லாமியர் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா அமீர் அமீராக இருந்து பேசுறார், பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ்ல இருக்காரு, அவர் காங்கிரஸ் இது இவர் இதயத்துள்ள இருக்காரு அருமை நண்பர், அவரை நாங்க என்னைக்கா சொல்லியிருக்கோமா? நீங்க இஸ்லாமியராகவோ அல்லது வந்து கிறிஸ்தவராகவோ உங்களை வெளிப்படுத்தி கொண்டு நீங்கள் பேசும்போது நாங்க கவலைப்பட போறதில்ல. நீங்க பேரை மாத்தி வைத்துக்கொண்டு, இப்ப இந்த ஜோதிகாவுடைய படத்தை இந்த ராட்சசியுடைய இயக்குனர் பேரை மாத்தி வைத்துக்கொண்டு, இது என்ன கருவறையா, நீ இப்ப மசூதுக்குள்ள பெண்கள் அனுமதிக்கலையே, அதை பத்தி நீ டயலாக் கூட நாங்க கேட்கிறோம். இப்ப நீ உண்மையா உன்னுடைய அபோலத்துல வரும்பொழுது எங்களுக்கு கோபம் வருவதில்லை. நீ வந்து உன்னுடைய அடையாளத்தை மறைத்துக் கொண்டு இந்து பெயரில் திருட்டுத்தனமாக வரும்போது நாங்கள் உன்னை விமர்சிக்கிறோம்.
மாத்தாதீங்க, உங்களுடைய அடையாளத்தை மறைக்காதீங்க. நாங்கெல்லாம் தைரியமா ஆண்மையோட உங்களுடைய அடையாளத்தில் பயணிக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய பெயர் சைமன் செபாஸ்டியன்னா சைமன் செபாஸ்டியனா வாங்கன்னு சொல்றோம். அததான் நாங்க சொல்றோம். என்னைக்குமே கிறிஸ்தவர்களோ, நான் என்னைக்குமே சொல்றேன் சார், பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே ஒரு மதத்துக்கு எதிரான கட்சி கிடையாது, ஆனால் மத மாற்றத்திற்கு எதிரான கட்சி. நீங்க கொண்டு வரும் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு மெசேஜையும் சொல்லிடுறேன். நான் வந்து பள்ளி காலத்துல இருந்து படிக்கும் போது எனக்கு 30 வயசு, அவர் வந்து விஜயாதான் பார்க்கப்பட்டாரு. நீங்க அடையாளப்படுத்தி அவர் ஜோசப் விஜய்னு காட்டினதுக்கு அப்புறம் தான் அவரும் ஜோசப் விஜய்னு கையெழுத்து போட ஆரம்பிச்சிட்டார் அவரு லெட்டர் பேர்ல. அதுக்கப்புறம் தான் அவர் ஜோசப் விஜயானவே நிறைய பேருக்கு தெரிஞ்சது. விஜய் ரசிகர்களுக்கு அதுக்கு பின்னாடி தான் பெரும்பாலானவருக்கு தெரியும்னு நான் அதையும் பதிவிடுறேன். இப்ப அவர் ஏன் ஜோசப் விஜயாவே வரல, அவர் வந்து ஏன் அந்த பெயரை அடையாளத்தை மறைக்கிறார்? இன்னைக்கு வந்து நாங்க கிறிஸ்தவர் தான், நாங்க கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லுகின்ற அவரது தந்தை இத்தனை நாட்களாக ஏன் அதை மறைத்தார்? மறைத்து கொண்டு ஏன் இந்த ஒரு தவறை செய்யறீங்க? ஏன் வந்து ராட்சசின்னு ஒரு படம் எடுக்கிறீங்க? இது என்ன கோயில் கருவறையான்னு கேக்குறீங்க? இது என்ன மசூதியா? லேடிஸ் நடை என்ன நுழையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஏன் டைலாக் வைங்க? நீங்க இஸ்லாமியராக இருந்து கொண்டு இந்து பெயரில் ஒழிந்து கொண்டு இந்து தர்மத்தை நீங்கள் விமர்சிக்கும் பொழுது நீங்கள் இந்த சமூகத்தின் எதிரியாகிறீர்கள். நாங்க உங்களை கை காட்டுறோம், உங்களை விமர்சிக்கிறோம். நீங்க உங்களுடைய அடையாளத்தோடு வாருங்கள், ஆண்மை இருந்தால் துணிவு இருந்தால் உங்களுடைய அடையாளத்தோடு வாருங்கள் சொல்றோம். ஏன்னா நாங்க மற்ற சக எங்களுடைய அரசியலில் எதிர் சித்தாந்தத்தில் பயணிக்கின்ற, நான் இப்ப குறிப்பிட்ட மாதிரி பீட்டர் அல்போன்ஸ் ஆகட்டும், இப்ப காங்கிரஸ்ல நண்பர் இதயத்துல்லாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நாங்க விமர்சிக்கலையே. அவங்கள வந்து இஸ்லாமியர் என்றோ இவரை வந்து கிறிஸ்தவர் என்றோ நாங்க விமர்சிக்கலையே. ஏன்னா அவங்க ஆண்மையோட அவர்களுடைய உண்மையான அடையாளத்தில் வருகிறார். அடையாளத்தை மறைத்து கொண்டு வரும்பொழுது நீ சந்தேகிக்கப்படுகிறாய், உன்னுடைய நோக்கம் சந்தேகிக்கப்படுகிறது, நீ இந்த சமூகத்தால் எதிர்க்கப்படுவாய். இதுதான் நாங்க சொல்றோம். கடைசியா ஒரு கேள்வி திரு அஸ்வத்தாமன் சார், அதாவது இந்து கன்சாலிடேட் அப்படின்ற ஒரு போர்வையில முற்போக்குவாதிகள் பலர் சொல்றது இங்க ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்த எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா RSS BJP இந்துத்துவாவுடைய அஜெண்டாவே இதுதான், நாட்டில் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்திடணும் இந்தியாவில, அதுதான் திட்டத்துல இருக்காங்க அவங்க அப்படின்றாங்க. முற்போக்குவாதிகள் நீங்க யார சொல்றீங்க? தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே முற்போக்குவாதிகள் பாரதிய ஜனதா, இந்துத்துவ சித்தாந்தம், இவங்க தான் முற்போக்குவாதிகள் சரிங்களா? கிறிஸ்தவத்தில் பயணிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவத்தில் சொல்லப்படக்கூடிய அடிப்படைவாதத்தில் பயணிக்கக்கூடிய இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கக்கூடிய, இல்லது மதம் மாறியவர்களை வைத்து கொண்டு இந்து மதத்தை விமர்சியுங்கள் இப்ப அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் பிற்போக்குவாதிகள், அவர்கள் தான் மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனை ஏன் சார் வருது? முருகனை கொச்சைப்படுத்துவதால் வருகிறது. முருகனை கொச்சைப்படுத்துவதற்கு பேக் போனா இருக்கிறது யாரு? திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்துக்கு பேக் போனா இருக்கிறது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப இந்த விமர்சனங்கள்லாம் அங்க நான் வைக்கிறோம். நீங்க பொதுவெளியில வந்து சொல்லுங்க, திராவிடர் கழகம் இனிமேல் இந்து தெய்வங்களை விமர்சிக்காது, இதுவரை விமர்சித்ததற்கு நாங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லுங்க, நாங்க உங்களை மன்னிச்சு விட்டுறோம். சார், நீங்க கொச்சைப்படுத்துவீங்க, காயப்பட்டவர்கள் வந்து கலவரத்தை தூண்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க காயப்பட்டிருக்கோம், எங்களுடைய மனது கும்பிட்டு இருக்கிறது. பலர் என்னிடம் பேசுகிறார்கள், நடந்த கடந்த 4 நாட்களாக சார் எனக்கு தூக்க வராம நைட்டு பூரா கந்தர் சஷ்டி கவசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று காலையில் கூட ஒரு முதியவர் என்னிடம் பேசினார். காயம் பட்டிருப்பவர்கள் நாங்கள், எங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தாதீர்கள். காயப்படுத்தியவர்களை போய் கேளுங்கள், ஏன் நீங்கள் கலவரத்தை தூண்டுகிறீர்கள் என்று. ஒரு மத நிலனுக்கு அடிப்படையில நாம் எல்லாம் ஒற்றுமையாக இந்தியர்கள் என்ற ஒரு ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரலோடு நாம் எல்லாம் பயணிக்கணும், அந்த ஒரு நல்லதோட பயணிக்கணும்ன்றதுதான் எல்லாருடைய வாதமா இருக்குது. நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு அஸ்வத்தாமன் சார். வந்தே மாதரம்.